வணக்கம், இது ஆர்த்தி கஃபே. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போறோம். அதாவது ஒரு புது கிச்சன் செட் பண்ணாலும் சரி, இப்போ கல்யாணம் ஆகி ஒரு ரெண்டு பேர் இப்போ தான் புதுசாக வந்து நம்ம வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கணும், இப்போ கிச்சனுக்கு என்னென்ன வாங்கலாம் அப்படின்னு வந்து ஒரு லிஸ்ட் போடுற மாதிரி இருந்தாலும் சரி, ஸோ அந்த மாதிரி என்னென்ன தேவைகள் ஒரு பேசிக்காக ஒரு மூணு பேர் அல்லது ரெண்டு பேர் கொண்ட ஒரு ஃபேமிலிக்கு அடிப்படையான கிச்சன் பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிறத ஏ டு இசட் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வாங்க ஒன்று ஒன்றா டீட்டெயில்டாக பார்க்கலாம். இந்த வீடியோவில் பேசிக்காக நம்ம கிச்சனுக்கு தேவையான அடிப்படையான அத்தியாவசியமான பாத்திரங்கள் மட்டுமே, பிரத்யேகமாக பாத்திரங்கள் மட்டும்தான் பார்க்க போகிறோம். மற்ற கிச்சன் அப்ளையன்சஸ், எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸ் பற்றி எதையுமே நம்ம பார்க்கல. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பேசிக்காக எந்த பொருள் வாங்குறதா இருந்தாலும் நம்ம வந்து லிஸ்ட்டு போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா எதுவுமே மிஸ் ஆகாது. இப்போ அந்த கிச்சனுக்கு தேவையான பாத்திரங்கள் அப்படின்னு வாங்கும்போது எப்படி நான் வந்து பேசிக்காக லிஸ்ட்டு போடுவேன் அப்படின்னா, இப்போ காலம்பரை எழுந்ததுலேருந்து நமக்கு என்னென்னலாம் தேவைப்படும், ஸோ அதுலேருந்து அந்த லிஸ்ட்டை அப்படியே போட்டு வந்தோம் அப்படின்னா எந்த ஒரு பொருளையும் நம்ம மிஸ் பண்ண மாட்டோம். ஸோ அப்படி தான் நான் அந்த லிஸ்ட்டை வந்து தயாரிச்சிருக்கேன். அதே மாதிரி தான், அதே ஆர்டரில் தான் இது போகுது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எழுந்திரிச்சோடனே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு தேவைப்படக்கூடியது காஃபி. ஸோ காஃபி அப்படிங்கும் பொழுது ஃபில்டர் காஃபி அப்படின்னா நம்ம வந்து ஃபில்டரில் நம்ம டிகாஷன் போடணும். ஸோ ஃபில்டர், அந்த தண்ணி கொதிக்க வைக்கிறதுக்கு அந்த பால் பாத்திரத்திலே நம்ம தண்ணியும் கொதிக்க வச்சுக்கலாம். அதை வந்து ஒரு கரண்டியில் நம்ம பாலையும் கலக்குவோம், அந்த ஃபில்டருக்கு தேவையான அளவுக்கு, டிகாஷனுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு பால் கரண்டி, பால் காய்ச்சக்கூடிய ஒரு பாத்திரம், என்ன வாங்கினாலும் அதுக்கு ஒரு செட்டாக ஒரு மூடி வாங்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கும். அடுத்தது நம்ம அந்த டிகாஷனையும் பாலையும் ஊற்றி கலக்கி குடிக்கிறதுக்கு டவரா டம்ளர் மஸ்ட்டு. ஸோ ஒரு டவரா டம்ளர் ஒரு மூணு செட்டு நான் வச்சுருக்கேன். எப்பொழுதுமே நம்ம மத்தியான லஞ்சுக்கு தயிர் உர ஊற்றுறது அப்படின்னா காலம்பரை பால் காய்ச்சி அதுக்கப்புறம் உர ஊற்றுவோம். ஸோ அந்த வகையில் மத்தியானத்துக்கு ஒரு ரெண்டு பேர் கொண்ட ஃபேமிலிக்கு தேவையான அளவுக்கு உர ஊற்றுறதுக்கு ஒரு குட்டி ஜாடி வித் மூடியோட. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா வந்து எல்லாமே மூடியோடு இருக்குது. ஸோ நமக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம், பால் காய்ச்சிற பாத்திரத்தில் வேறு எந்த விதமான வேலைகளும் நம்ம செய்யாமல் இந்த குழம்பு ஒழிச்சு வைக்கிறது, ரசம் வைக்கிறது அதெல்லாம் பண்ணாமல் இருந்தோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த பால் பாத்திரம் வந்து பிரத்யேகமாக பாலுக்கு மட்டும்தான். அதோட அளவு எவ்வளவு? இது வந்து மேக்ஸிமம் ஒரு முக்கால் லிட்டர்லேருந்து ஒரு லிட்டர் வரைக்கும். ஒரு லிட்டர்னா ஃபுல்லாக பிடிக்கும், அரை லிட்டர் முக்கால் லிட்டருக்கு ரொம்ப ஆப்டாக இருக்கும். நார்மலாக ஒரு மூணு பேர் உள்ள ஃபேமிலிக்கு இது கரெக்டாக இருக்கும். கரெக்டாக இருக்கும். காலம்பரை காஃபி குடித்ததுக்கப்புறம் நமக்கு ரொம்ப மெயினாக தேவைப்படுறது பார்த்திங்க அப்படின்னா பிரேக்ஃபாஸ்ட்க்குரிய ஐட்டம்ஸு. ஸோ இப்போ நான் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கிறது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கான மெயின் கோர்ஸுக்கு என்னென்னலாம் தேவை, பேசிக்கான அத்தியாவசியமான பொருட்கள் தான் நான் வந்து இங்கே அடுக்கி வச்சுருக்கேன். ஸோ எல்லார் வீட்லேயுமே முதல்ல நம்ம ப்ரிஃபர் பண்ணக்கூடிய டிஃபன் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இட்லி. அதுக்கு இட்லி பானை, இட்லி பானைக்கு நான் உள்ள இட்லி தட்டு எல்லாமே சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு ஏழு இட்லி வாக்கலாம். அதில் இடி ஈடாக பார்த்து நமக்கு தேவையானதை எடுத்துக்கலாம். ஸோ இதிலே வந்து வேக வைக்கக்கூடியது எல்லாமே, இடியாப்பம், ரவா, இட்லி எல்லாமே இதில் அடங்கிடும். ஸோ இட்லி பானையும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இட்லியை எடுத்ததுக்கப்புறமா அதை வந்து நம்ம கீழே உடையாமல் கொள்ளாமல் போட்டு எடுக்கணும் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு பெரிய தட்டு தேவைப்படும். சின்ன தட்டுலலாம் நம்ம இட்லி எடுக்க முடியாது. ஸோ இட்லியை எடுத்து கவுக்குறதுக்கு, தோசை வாத்து போடுறதுக்கு, அது எல்லாத்துக்குமே வந்து ஒரு அருமையான பெரிய சைஸ் தட்டு. இப்போ அடுத்தது நம்ம என்ன ப்ரிஃபர் பண்ணுவோம் ஆவியில் வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்பம் வந்து ப்ரிஃபர் பண்ணுவோம். ஸோ ஈஸியாக எடுக்க வரதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு மீடியம் சைஸாக இருக்கக்கூடிய நான்ஸ்டிக் ஆப்பச்சட்டி. அடுத்து நம்ம வந்து பூரி சப்பாத்தி வந்து விரும்புவோம். ஸோ பூரி சப்பாத்திக்கு ரெண்டுக்குமே காமனாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல கல், ஒரு குழவி தேவைப்படும். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்பிள் கல். நான் எப்போதுமே இதுதான் ப்ரிஃபர் பண்ணுவேன். சூப்பராக இருக்கும், கொஞ்சம் கூட அது பழசான மாதிரி ஒரு ஃபீலிங்கே இருக்காது. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு மரத்தாலான குழவி, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் குழவி கூட இருக்குது, நமக்கு என்ன பிரியமோ அதை வந்து நம்ம வாங்கிக்கலாம். இப்போ மாவு பிசையறதுக்காகட்டும், இப்போ இடியாப்பம் அந்த மாதிரிலாம் செய்கிறோம் அப்படின்னா மாவு சலிக்கிறதுக்கு சல்லடை, பிசையறதுக்கு நல்ல வாக ஏதுவாக இருக்கக்கூடிய பெருசாக வந்து ஒரு பேசின், கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து ஒரு கால் கிலோ அளவுக்கு மாவு போட்டு நம்மளால் பிசைய முடியும் தாராளமாக. அடுத்து வந்து இப்போ சப்பாத்தி கல்லாகட்டும், தோசை கல்லாகட்டும், இப்போ ரெண்டு எடுத்து வச்சுருக்கேன். நான் எப்போதுமே ஒரே கல்லில் சப்பாத்தி அண்ட் தோசை வந்து ப்ரிஃபர் பண்ணுறதில்ல. சப்பாத்தி கல்லில் நீங்கள் வந்து தோசை வாக்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதே மாதிரி தோசை கல்லில் வந்து சப்பாத்தி வாக்குறது வந்து கஷ்டமாக இருக்கும். ஏன்னா தோசை கல்லில் சப்பாத்தி போட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், என் தோசை எடுக்க வராது. இப்போ நான் தோசை கல் வந்து எப்போதுமே நான்ஸ்டிக் வந்து ப்ரிஃபர் பண்ணுறதில்ல. நல்ல இரும்பில் செம்ம வெயிட்டாகவும் பயங்கர திக்காகவும் இருக்கக்கூடிய ஒரு தோசை கல் தான் வாங்கியிருக்கேன். இந்த தோசை கல்லில் நல்ல வெயிட்டாக இருக்கும் பொழுது நமக்கு நல்ல மெல்லிசாகவும் வாக்க வரும், எடுக்கிறதுக்கு ஈஸியாகவும் வரும். ஸோ இது வந்து ஹிண்டாலயத்தில் ஆன சப்பாத்தி கல். இதுதான் எனக்கு
சப்பாத்தி வந்து போட்டு எடுக்கிறதுக்கு ரொம்ப சுலபமானது. அதே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம வந்து ஒரு பொங்கல் ப்ரிஃபர் பண்ணுறோம், காலம்பர மெயின் கோர்ஸ் அப்படின்னா அதுக்கு வந்து நமக்கு ஒரு குக்கர் தேவைப்படும். ஸோ இந்த குக்கரோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 2 liters ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் நான் வந்து வாங்கியிருக்கேன். இண்டக்ஷன் பேஸ், அதாவது நம்ம வந்து கேஸ் ஸ்டவ்லையும் வச்சுக்கலாம், இண்டக்ஷன் ஸ்டவ்லையும் வச்சுக்கலாம். எந்த ஒரு டிஃபன் ஐட்டம்ஸ் பண்ணாலும் நமக்கு சூடாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஹாட் பாக்ஸ் வந்து தேவைப்படும். இட்லி ஆகட்டும், இடியாப்பம் ஆகட்டும், தோசை ஆகட்டும், சப்பாத்தி ஆகட்டும். ஸோ இது இந்த ஹாட் பாக்ஸோடைய கெப்பாசிட்டி கிட்டத்தட்ட, இது வந்து ஒரு மீடியம் சைஸு. இதில் வந்து ஒரு இட்லி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 15-16 இட்லி வரைக்கும் அது கொள்ளும். ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு ஹாட் பாக்ஸு. அடுத்து இப்போ நீங்கள் ஒரு பூரி போட்டு எடுக்கிறீங்கன்னா பொரிக்கிறதுக்கு வாணலி தேவைப்படும். அதே மாதிரி உப்புமா கிளறீங்க அப்படின்னா ஒரு வாணலி தேவைப்படும். ஸோ அதுக்கு வந்து வாணலி, வாணலியோட யூஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அது கண்டினியூ ஆகிட்டே தான் இருக்கும், நமக்கு ஒரு ஃபுல் டேவே. ஸோ இதுதான் வந்து மெயின் கோர்ஸு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. டின்னரும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இதிலேயே அடங்கிடும். ஸோ ஸ்பெஷலாக நம்ம டின்னர் அப்படின்னு சொல்ல தேவையில்லை. பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் டின்னருக்கு மெயின் கோர்ஸுக்கான அத்தியாவசியமான பாத்திரங்கள் இதுதான். இப்போ நம்ம பிரேக்ஃபாஸ்ட் இல்லை டின்னருக்கான மெயின் கோர்ஸ் வந்து என்னென்னலாம் வேணும், அதுக்கு அடிப்படையான பாத்திரங்கள் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டோம். இப்போ அதுக்குரிய சைட் டிஷ், பொதுவாக வந்து சாம்பார் வைக்கிறதுக்கு, பருப்பு வேக வைக்கிறதுக்கு நான் வந்து அலுமினியம் குக்கர்ஸ் தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஏன்னா மஞ்சள் பொடி போட்டு நம்ம செய்யும்பொழுது அது வந்து அந்த கலர் அதில் ஒட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ சாப்பாட்டுக்கு தனி குக்கர், பருப்பு வேக வைக்கிறது அதுக்கெலாம் தனி குக்கர். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு பெருசாகவே 3 liter கெப்பாசிட்டி உள்ள ஹாக்கின்ஸ் கண்டியூரா ஸ்பெஷல் குக்கர் தான் அது. ஸோ இந்த ஷேப் வந்து ஸ்பெஷலாக இருந்ததுனால எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதோட ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னா 1500, அந்த குக்கரை தான் நான் வந்து ப்ரிஃபர் பண்ணியிருக்கேன். ஸோ அடுத்தது நம்ம சட்னிக்குரிய பொருட்கள் ஏதாவது வதக்கணும் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு வாணலி வித் அதுக்கு வந்து ஒரு மூடியோட, ஸோ இதுக்கு வந்து ஒரு வதக்கிறதுக்கான சட்டுவோம், அது கரண்டின்னு சொல்லுவோம் இல்லையா அது. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு வாணலி, அதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கான ஒரு தனியான செப்பரேட்டான வாணலி. ஸோ ஓரளவுக்கு இந்த வாணலியை நான் வந்து கொஞ்சம் பெருசாக தான் வாங்கியிருக்கேன். தாளிப்புக்கும் வச்சுக்கலாம், இப்போ நம்ம அப்பளம் பொரிக்கிறோம் அப்படின்னா அதுக்கும் வந்து இந்த வாணலி சூட் ஆகும். ஸோ அதனால் அந்த கரண்டி அதை இது எந்த எதுக்கு வேணாலும் இந்த கரண்டி வேணாலும் நம்ம பயன்படுத்திக்கலாம். ஸோ இப்போ வந்து நீங்கள் சட்னி அரைச்சாச்சு அப்படின்னா அந்த சட்னியை வந்து எதுலையாவது நம்ம போட்டு வைப்போம் இல்லையா, அதுக்குரிய வந்து ஒரு பாத்திரம், அதை மூடுறதுக்கு ஒரு தட்டு, அதை எடுக்கிறதுக்காக வந்து ஒரு கரண்டி. அதே மாதிரி இப்போ ஒரு சாம்பார் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த சாம்பார் வைக்கிறதுக்கு ஒரு பாத்திரம், அது மூடுறதுக்கு ஒரு தட்டு, சாம்பாருக்கான ஒரு கரண்டி. ஸோ அடுத்தது வந்து இப்போ வேறு எது அடிஷ்னலாக இன்னொரு சட்னி பண்ணுறீங்க, வேறு ஏதோ ஒன்று தொட்டுக்கிறதுக்கு பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்காக ஒரு குருமா மாதிரி, பூரிக்கு ஏதாவது மசால் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு பாத்திரம். ஸோ இந்த மாதிரி செப்பரேட்டாக வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு எடுத்து வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு பாத்திரம் முடையும் இருக்காது, ரொம்பவும் ஒன்றும் எக்ஸஸ் கிடையாது. இது ரொம்ப அத்தியாவசியமான சைட் டிஷ்ஷஸுக்கான தேவையான பாத்திரங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது லஞ்சுக்கு தேவையான அத்தியாவசியமான ஐட்டம்ஸ். ஸோ சாப்பாடுக்கு வைக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு குக்கர், கிட்டத்தட்ட இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1/4 kilo வரைக்கும் அரிசியில் வந்து நம்ம சாப்பாடு செய்ய முடியும். இல்லை நீங்கள் வந்து நார்மலாக சாப்பாடு வடித்து சாப்பிட்றது அப்படின்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி வச்சுக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா அரிசி ஊற வைக்கிறதுக்கான ஒரு பிரத்யேகமான பாத்திரம், அப்போ தான் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சாப்பாட்டுக்கு தேவையான அரிசியோ பொங்கல் அந்த மாதிரிலாம் தேவையானது எல்லாமே ஊற வைக்கிறதுக்கு இந்த பாத்திரம் வந்து சூப்பராக இருக்கும். அதே மாதிரி அளவு வந்து கிட்டத்தட்ட அதை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 1/4 kilo வரைக்கும் அரிசி ஊற வச்சுக்கலாங்க. இது அதே மாதிரி இது பார்த்தீங்க அப்படின்னா சாம்பாருக்கு தேவையான பாத்திரம், அதுக்கு ஒரு மூடி. ரசத்துக்கு தேவையான பாத்திரம், அதுக்கு ஒரு மூடி. கூட்டுக்கு தேவையான பாத்திரம், அதுக்கு ஒரு மூடி. மற்ற குழம்பு அந்த மாதிரிலாம் ஏதாவது வைக்கிறோம், மோர் குழம்பு அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு பாத்திரம், ஒரு மூடி. பொரியலுக்கு தேவையான ஒரு வாணலி, அதுக்கு ஒரு மூடி. ஸோ இதெல்லாம் செய்கிறதுக்கு, கலக்கிறதுக்கு, வதக்கிறதுக்கு, பொரிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எல்லா ஐட்டம்ஸும். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து அன்னக்கரண்டி, சாம்பார் கரண்டி, அதே மாதிரி வத்தக்குழம்பு கரண்டி, தயிர் கரண்டி, அதெல்லாமே இருக்குது. இதில் வந்து அப்பளம் பொரிக்கிறதுக்கு தேவையான அந்த அப்பள கிடுக்கி, அப்பளத்தை வந்து எடுத்து நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அதுக்கான அப்பளம் பொரிக்கிறதுக்கு, வடாம் பொரிக்கிறதுக்கு அதுக்கு இது. அதே மாதிரி இப்போ நீங்கள் வந்து ஒரு தவாவில் பண்ணுறீங்க, இப்போ தோசை தவாவில் பண்ணும்பொழுது நமக்கு வந்து இந்த தோசை திருப்பி வேணும். நமக்கு ஆக்சுவலாக தோசை திருப்பி சொல்லும்போது நான் வந்து இதை உங்களுக்கு ஆட் பண்ணல, நான் சப்பாத்திக்கோ தோசைக்கோ இந்த மாதிரி பொரியலுக்கு வந்து ஏதாவது ஒன்று செய்கிறோம் அப்படின்னா அதுக்கு வந்து எடுத்துக்கிறதுக்கு தேவையான தோசை திருப்பி. ஸோ இதுதான் மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மத்தியான சாப்பாட்டுக்கு சமைக்கிறதுக்கு தேவையான அடிப்படையான பொருட்கள். அடுத்து நமக்கு எல்லா டைம்லேயும் தேவைப்படக்கூடிய
எல்லா வேலைகளுக்கும் தேவைப்படக்கூடிய அத்தியாவசியமான பொருட்கள். ஸோ எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு காலம்பரை, மத்தியானம், நைட்டு எந்த டைம் வேணாலும் தேங்காய் துருவுற வேலை இருக்கும். ஸோ தேங்காய் துருவி நல்ல ஒரு செட் ஆகக்கூடிய ஒரு தேங்காய் துருவி, ஈஸியாக டக்குனு உட்காந்து துருவக்கூடிய ஒரு தேங்காய் துருவி. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்க அப்படின்னா காய்கறி நறுக்கிறதுக்கு மணை. ஸோ இது வந்து உட்டன் மணை தான் நான் எப்போதுமே ப்ரிஃபர் பண்ணுறது, பிவிசிலாம் இல்லாமல் உட்டன் மணை. கத்தி, நீங்கள் ஏதாவது சிப்ஸ் மாதிரி போடுறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து அந்த சிப்ஸுக்கு துருவறதுக்கான, அந்த பஜ்ஜிக்கு துருவறதுக்கான ஸ்நாக்ஸ் அதுக்கு துருவறதுக்கான ஒரு துருவி. காய்கறி எல்லாம் நம்ம பழம் அந்த தோலை நீக்கிறதுக்கான பீலர். இப்போ எல்லா வேலையும் நமக்கு என்ன தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எண்ணெய் சமைக்கிறதுக்கு. ஸோ எண்ணெயை கரெக்டாக அடுக்கிறதுக்கு ஒரு ட்ரே. நான் வந்து அந்த ஆயில் புல் அவுட் எப்போதுமே நான் அதுக்கெல்லாம் யூஸ் பண்ண மாட்டேன்றதை அப்போயே டிசைட் பண்ணியாச்சு. நமக்கு எப்போதுமே இதுதான் ஹேண்டியாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம ஊற்றி வைக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு ஆர்கனைசேஷன் வந்து நம்மளுடைய சேனலில் இருக்குது. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து லிங்க் இருக்குது, நீங்கள் வேணால் ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த ட்ரே, அப்புறம் எல்லா விதமான ஜாடிகள், ஆயிலுக்கு நான் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஜாடி தான் எப்போதுமே ப்ரிஃபர் பண்ணுறது. ஹேண்டில் நமக்கு வந்து மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்ப ஈஸி. ஸோ அப்படி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஜாடி வாங்கும்போது அதுக்கு தேவையான ஸ்பூனையுமே வாங்கிடுறது பெஸ்ட்டு. அதுக்கப்புறம் வாங்கலாம் அப்படின்னா நமக்கு வாங்குறதுக்கு கையே வராது. ஸோ நான் வாங்கியிருக்கிற எல்லா ஜாடிக்குமே அதுக்குள்ளே ஃபிட் ஆகிற மாதிரி ஸ்பூனோட எல்லாம் கரெக்டாக ஃபிட் ஆகிற மூடியோடு வாங்கியாச்சு. ஸோ இதனுடைய கெப்பாசிட்டி பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 1.5 லிட்டர் 3/4 லிட்டர் வரைக்கும் பிடிக்கும். அதுக்கேற்ற மாதிரியான எல்லா ஜாடிகள், அது வைக்கிறதுக்குரிய ட்ரே. இது கூட நீங்கள் வந்து விளக்கெண்ணெய் அதெல்லாம் வந்து இப்போ நார்மலாகவே கிடைக்கிது ஒரு பாட்டிலில், அந்த மாதிரி ஒரு தேங்காய் எண்ணெய் வாங்கி அதையும் நம்ம வந்து பாட்டில் அப்படி வச்சுக்கலாம். ஸோ அதெல்லாம் அந்த சாஸ் அந்த மாதிரி ஐட்டம்ஸும் அதில் வச்சுக்கலாம். ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா மோர் கடையிறதுக்கு மத்து, அதே மாதிரி அந்த குட்டியாக கேரட்டு துருவுறது, இஞ்சி துருவுறது, அதுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா குட்டி குட்டி, ஸோ சின்ன மத்து, குட்டி துருவி இந்த சைடு எல்லாம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான சைஸில் வந்து துருவிக்கலாம். அதை நல்லா அந்த குவாலிட்டியாக இருந்தது. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு மூணு வேளையும் சாப்பாடு தட்டு வேணும். அதனால் சாப்பாடு சாப்பிட்றதா இருந்தாலும் சரி, நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பெரிய சைஸ் தட்டாக இருக்குது, எப்போதுமே இந்த பெரிய சைஸ் தட்டை தான் முரளி விரும்புவார். அதனால் கொஞ்சம் தாராளமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கான குட்டி ஓரளவுக்கு சின்ன சைஸ் தட்டும், அவருக்கான பெரிய சைஸ் தட்டு டிஃபன்லேருந்து சாப்பாடுலேருந்து சாப்பிட்றதுக்கு. சாப்பாடு கம்மியாக சாப்பிட்றேன், அதாவது சிந்தாம கொள்ளாம வெயிட்டா சாப்பிடணும் நினைக்கக்கூடாது. சாப்பாடு அளவாதான், தாராளமா இருக்கும். அதனால இட்டிக்கோ புட்டிக்கோன்னு இல்லாமல், ஸோ அதுக்காக வந்து ஓரளவுக்கு பெரிய தட்டு. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து மாவு அரைக்கிறதுக்கு பாத்திரம் தேவைப்படும். ஸோ உளுந்து ஊற வைக்கிறதுக்கு, அரிசி ஊற வைக்கிறதுக்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மாவை வந்து கரைச்சி வைக்கிறதுக்கு. ஸோ கிட்டத்தட்ட நான் மாவை கரைச்சி வைக்கக்கூடிய பாத்திரம் பார்த்தீங்க அப்படின்னா இதுதான். இதனுடைய கெப்பாசிட்டி கிட்டத்தட்ட வந்து 1.25 கிலோ அளவுக்கு நம்ம அந்த மாவை வந்து கரைச்சி வைக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 2-3 பேருக்கு 3/4 கிலோ மாவு வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். அதனால் அரிசி ஊற வைக்க, உளுந்து ஊற வைக்க, மாவு கரைக்கிறதுக்குன்னு பாத்திரம் எப்போதுமே நம்மக்கிட்ட தனியாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு பெஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து வடிகட்டி, நமக்கு டீ வடிகட்டுறதுக்கோ நெய் வடிகட்டுறதுக்கோ எதுக்காக இருந்தாலும் அந்த வடிகட்டி தேவைப்படும், எந்த வேலையாக இருந்தாலும் தேவைப்படும். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பூன்ஸ், நமக்கு வந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்கோ டிஃபன் சாப்பிட்றதுக்கோ அதுக்கு வந்து தேவையான அளவுக்கு ஸ்பூன்ஸ். அப்புறம் வந்து சில சமயம் நம்ம வந்து ஃபோர்க் யூஸ் பண்ணுவோம், அதுக்கேற்ற மாதிரி 2 ஃபோர்க் வச்சுருக்கேன். எல்லா வேளையும் நமக்கு பயன்படுத்தக்கூடிய கிடுக்கி. ஸோ இது வந்து நம்ம அடுப்புலேருந்து எடுக்கிறதுக்கு எல்லா வேலையும் தேவைப்படும். அதனால் கிடுக்கியெல்லாம் ரொம்ப மஸ்ட்டு, கிடுக்கி இல்லாமல் நமக்கு ஒரு வேலை கூட நகரவே நகராது. அடுத்து வந்து மெஷர்மெண்ட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 100 கிராம் பிடிக்கிற அளவுக்கு ஒரு அருமையான குட்டி வீசம்படி அப்படின்னு சொல்லுவோம் அது. அப்புறம் ஸ்நாக்ஸ் போட்டு சாப்பிட்றதுக்கு தட்டு ஏதாவது வச்சு சாப்பிட்ணும் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு பிளேட்டு. ஸோ கிட்டத்தட்ட நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பிளேட்டு, நான் ஒரு 4 பிளேட் வச்சுருக்கேன் வெயிட்லெஸ்ஸாக. தண்ணி குடிக்கிறதுக்கு ஒரு குட்டி சொம்பு, அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா தண்ணி குடிக்கிறதுக்கான 2 டம்ளர், பிரத்யேகமாக தண்ணி குடிக்கிறதுக்கு மட்டும்தான் இது. அதுக்கப்புறம் வந்து வடிகூடை, நம்ம வந்து காய்கறி வடித்து போடலாம் அதில், அதே மாதிரி அப்பளம் வடை அதெல்லாம் பொறிச்சோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு மைன்யூட்டாக வலையாட்டம் இருக்கக்கூடிய ஒரு கூடை தேவைப்படும். அது ரெண்டையும் வைக்கிறதுக்கு ஒரு சின்னதாக ஒரு பேசின், அதான் அந்த எண்ணெய் வந்து வடிஞ்சு அதிலே வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்னதாக ஒரு ட்ரே, ஒரு 4 காஃபி வச்சு கொண்டு போகலாம். அந்த மாதிரி இதெல்லாம் 4 பேருக்கு தேவையான ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் போடுறோம் அப்படின்னா அதுக்கு இந்த மாதிரி அளவுக்கு ஒரு குட்டியாக ஒரு ட்ரே தேவைப்படும் மீடியம் சைஸில். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து நம்ம தேங்காய் கீன்றதுக்கு, அந்த தேங்காய் உன்னுடைய குடுமையெல்லாம் பிக்கிறதுக்கு வந்து நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு நீளமான முறுக்கு எடுக்கிறது அதெல்லாம் இருக்கு இல்லையா, அதுக்கேற்ற மாதிரி ஒரு குச்சி ஸ்டீலில். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய காய்கறி வாஷ் பண்ணுறதுக்கு,
அதுக்கு வந்து நார்மலாக இந்த மாதிரி ஒரு கூடை, அதை வடி போடுறதுக்கு, வடியை போடுறதுக்கு இந்த மாதிரி வந்து பிளாஸ்டிக்கில் வலக்கூடை. எல்லாமே எல்லா வேளையும் பாத்திரங்களை தேய்ச்சி கவுத்து போடுறதுக்கு ஒரு பாத்திரக்கூடை. ஸோ இந்த மாதிரி ஒரு பாத்திரக்கூடை இருந்தது அப்படின்னா நமக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், தண்ணி எல்லாம் வடித்து எடுத்து வைக்கிறதுக்கும் பயன்படும். இப்போ நம்ம பார்த்துட்ருக்குற இந்த டிஃபன் கேரியர் பார்த்திங்க அப்படின்னா டெய்லி இது நமக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்ல முடியாது, பட் ஏதாவது ஒரு எமர்ஜென்சியில் நமக்கு தேவைப்படலாம், அதனால் ஒரு டிஃபன் கேரியர் கையில் இருக்கிறது தப்பு கிடையாது. ஸோ நம்மக்கிட்ட இருக்கலாம். அடுத்து வந்து கம்பல்சரி ஒரு ரெண்டு டிஃபன் பாக்ஸ் இருக்கணும், அது வந்து நமக்கு ஏதாவது ஒன்று எடுத்துகிட்டு போகிறது கொள்றதுக்கு தேவைப்படும். கண்டிப்பாக ஒரு ரெண்டு எவர் சில்வர் டிஃபன் பாக்ஸு. அடுத்து எல்லா வேலையுமே அதி முக்கியமான அத்தியாவசியமான கேஸ் ஸ்டவ். ஸோ அந்த கேஸ் ஸ்டவ் பற்ற வைக்கிறதுக்கு தேவையான லைட்டர், நீங்கள் பாத்திரங்களெல்லாம் வாங்கிறதுக்கு முன்னாடியே வாங்க வேண்டிய ஒரு முக்கியமான பொருள் இது தான். இதில் வந்து நிறைய டைப்ஸ் இருக்குது. நான் வந்து எப்போதுமே எனக்கு வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் 3 பர்னர் தான் பிடிக்கும். ஸோ 3 பர்னர் அப்படிங்கும்போது நம்ம மேக்ஸிமமாக 2 கார்னர்லேயுமே பெரிய பாத்திரங்கள், நடுவில் வந்து சின்ன பாத்திரங்கள் வந்து வச்சுக்கலாம். அதாவது ஒரு கார்னரில் வந்து இட்லி பானை, இன்னொரு கார்னரில் வந்து கடாய், நடுவில் வந்து ஒரு குக்கர், அந்த மாதிரி வைக்கிறதுக்கு எனக்கு இந்த 3 பர்னர் ஸ்டவ் தான் ஈஸியாக இருக்கும். 4 பர்னர் ஸ்டவ் நம்ம நான் ப்ரிஃபர் பண்ணுறது இல்லை, ஏன்னா கொஞ்சம் கை சுட்டுக்குவோமோ, பெரிய பெரிய பாத்திரங்கள் வந்து வைக்கிறதுக்கு வந்து நமக்கு வசதியாக இருக்காதோ அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் எனக்கு கிளாஸ் டாப்பை விட ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வந்து ரொம்ப இஷ்டம், ஏன்னா நம்ம வந்து பயப்பட வேண்டியதில்லை, ஈஸியாக ஹேண்டில் பண்ணிக்கலாம், மெயின்டைன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி என்னுடைய சாய்ஸ் எப்போதுமே பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீத்தியில் எம்பர், அதுதான் வந்து என்னுடைய சாய்ஸு. ஏற்கனவே நம்மளுடைய கிச்சனில் வந்து பார்த்தவங்களுக்கு தெரியும், நான் ரொம்ப நாளாக பயன்படுத்துறது வந்து ப்ரீத்தி எம்பர் தான். ஸோ இந்த புது கேஸ் ஸ்டவும் நான் ப்ரீத்தி எம்பர் தான் வாங்கியிருக்கேன். ஸோ எல்லா பொருட்களுக்கும் மேலே அத்தியாவசியமான கிச்சனுக்கு பேசிக்கான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேஸ் ஸ்டவ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து ஒரு கிச்சன் செட்டப் பண்ணோம், ஒரு 2 அல்லது 3 பேர் இருக்கக்கூடிய ஃபேமிலிக்கு ரொம்ப தேவையான ஒரு அத்தியாவசியமான கிச்சன் பொருட்கள் என்ன, பாத்திரங்கள் முக்கியமாக என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வேலை பை வேலையாக பார்த்தோம். உங்களுக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ரொம்ப குவாலிட்டியும் பயங்கரமாக ரிச்சாக பயங்கரமாக இல்லாமல் ஓரளவுக்கு எல்லா ஃபேமிலிக்குமே தேவையான அளவுக்கு பாத்திரங்கள் தான் இப்போ நம்ம பார்த்தோம். இந்த அளவுக்கு ஒரு செட் வேணும் அப்படின்னா நமக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 20,000 தேவைப்படும். அதுக்கு மேலே நீங்கள் வாங்கக்கூடிய பொருட்களோட குவாலிட்டி அதெல்லாமே பொறுத்து அந்த ரேட் வந்து மாறலாம். நான் சொல்கிறது பயங்கர தி பெஸ்ட் குவாலிட்டியும் இல்லாமல் ரொம்ப லோவாகவும் இல்லாமல் நல்லா இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸு. ஸோ இது வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாகவே இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இன்னும் ஒரு நல்ல அருமையான வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.